தனுஷ் நடிப்பில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் திசையில் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. முத்துக்கலை அவர்களுக்கு என்ன வயசு, என்ன படிச்சிருக்காரு, இப்ப ஏன் இந்த ஆசை? 1965 பிறந்தவன் இன்னைக்கு இது பண்ணி பாருங்க, என் வாயாலேயே சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா 58வது வயசு நடக்குது வச்சுக்கோங்க. 58 வயசுல எதனால இந்த ஆசை? நம்ம டிகிரி வாங்கணும், டிகிரி வாங்கிடலாம், வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு லட்சியமா இருக்கட்டும், இந்த ஆசை எதுக்காக? இது வந்து 58 வயசுல இல்ல, 8 வருஷம் படிச்சிருக்கேன். ஓகே, அப்ப எத்தனை வயசுல வந்திருக்கணும்? 50ல 50 வயசுல அந்த வாசம் வந்திருக்கு. நான் ஸ்கூல்ல படிச்சது 6 மட்டும் தான், 6வது தான், 6ஆம் வகுப்பு மட்டும் தான் படிச்சிருந்தேன். அது சென்னைக்கு ஒரு ஆசை ஒன்று இருந்தது, நீ என்னைக்காவது உனக்கு வசதி வாய்ப்புகள் வந்து படிக்கணும்னு தோணுச்சால படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அது படி அப்படிங்கிறது ஆள் மனசில் இருந்தது. ஏன்னா நிறையா இன்டர்வியூவில் வந்து மீடியாவில் வந்து முத்துக்காலை தற்போதைய நிலை, மரணம், ரோட்டில் வந்து பிச்சை எடுக்கிறார், இப்படிலாம் நிறையா மீடியாவில் பார்த்தேன். ஓகே, அதுலேருந்து நான் வந்து என்னை திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்னா நான் ஏதாவது இதை தாண்டி அதே மீடியாவுக்கு ஒரு செய்தி நான் கொண்டு போய் சேர்க்கணும். உங்கள் பையனுக்காக வந்திருக்கீங்களா, உங்கள் பையனுக்காக ஏதாவது பார்க்க வந்திருக்கீங்களா, கேட்க வந்திருக்கீங்களா, அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருக்கா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா? அசம்பாவிதங்களில் அந்த எக்ஸாம் எழுதும்போது ஸ்குவாடு வருவாங்க இல்லையா? ஆமாம், வந்து பார்க்கல சார், இந்த விஷயம் நீங்கள் படிக்கிறீங்களா, என்ன சார் செய்ய போறீங்க? ஒன்றும் செய்யல சார், தப்பாக நினைக்க முடியல, சொல்லுங்கள் சார். ஒரு அரை மணி நேரம் இந்த எக்ஸாம் முடிகிற டைம் வரைக்கும் என் கூட பேச்சு கொடுக்காதீங்க. பையனானாலும் ஒரே கட்டில் உட்காந்து படிக்கிறோம். இவ்வளோதான் அவன் வந்து இப்போ லாஸ்ட்டாக 3 டிகிரி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இப்போ லாஸ்ட்டாக படிக்கும்போது அவன் 11th படிக்கிறான், நான் பேலிட்டு ஃபைனல் இயருக்கு இந்த பக்கம் படிக்கிறேன். ஓகே, எனக்கு டவுட்னா அவன்கிட்ட கேட்டுக்கிறேன், அவன் டவுட்னா ஏன்ட்ட கேட்டுக்கிறான். இது பரிமாற்றமாகி போச்சு. அப்பனும் பையனும் படிக்கிற, அப்பனும் மகனும் குடிக்கிற வீடு நிறையா இருக்கு. அப்பன் மகனும் படிக்கிற வீடு சில இருக்கும், அதில் என் வீடுன்னு ஒன்று வச்சு. என்ன பண்ண போறீங்க, டிகிரி வாங்கிட்டீங்க, இந்த டிகிரியால் என்ன யூஸ் உங்களுக்கு? முனியாடின்னு முனிப்பாச்சல்னு ஒரு படம் பிரசாத் லேபில் ஆடியோ லான்ச் பண்ணாங்க. ஓகே, அதில் என்னை கூப்பிடும் போது நகைச்சுவை நடிகர் முத்துக்காலை எம்ஏ பிலிட் அப்படின்னு சொன்னாங்க. ஆதன் சினிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்றைக்கி நம்ம கூட முத்துக்காலை அண்ணன் இணைஞ்சிருக்காங்க. அண்ணனோட ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு எப்படி சொல்ல ரோல் மாடல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும், ஏதாவது ஒன்று பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும். அண்ணன்ட்ருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, அண்ணன் நிறைய கஷ்டங்களையும் தாண்டி நடிப்பில் நம்ம வந்து ஒரு நோனபிள் ஃபேஸாக மாறி அதுக்கப்புறம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, நான் அதுக்கு மேலே படிப்பேங்க, படித்து நான் பெரிய ஒரு டிகிரி வாங்கியிருக்கேன், இந்த வயசில் டிகிரி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள்கிட்ட, கேட்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக அண்ணன் பேரை சொல்லலாம். அண்ணன் செய்த செயல்களை கண்டிப்பாக இனி தைரியமாக போல்டாக சொல்லக்கூடிய விஷயங்களா அமையும்னு நினச்சிட்டு அண்ணனை வெல்கம் பண்ணிடுறேன். நிறைய கேள்விகள் இருக்குது. அண்ணன் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா, சிறப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. திடீர்னு ஒரு நாள் கோவிந்தராஜன் தான் எனக்கு அனுப்புகிறாரு, இந்த மாதிரி முத்துக்காலை வந்து டிகிரி வாங்கிட்டாரு, அதுவும் சிங்கிள் டிகிரி இல்லை அப்படின்ற ஒரு விஷயமா பார்த்து அனுப்பினோன்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் தான், கிட்டத்தட்ட எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. அது உண்மையா? ஏன்னா இப்போ சமூக வலைத்தளங்களை நம்ப முடியல, எது உண்மை எது பொய் நம்மளுக்கு தெரியும். ஆனால் கோவிந்தராஜன் அனுப்புனாருனா கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தி தான் அனுப்புவாங்க அப்படின்ட்டு தான். ஸோ அதை பற்றின விஷயங்கள் கேள்விப்பட்டதாமா, ஆமாப்பா அந்த அண்ணன் வந்து ப்ராப்பராக படித்து எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. எங்கிருந்து நான் தொடங்கணும்னு விருப்பப்படுறேன்னா, முத்துக்கலை அவர்களுக்கு என்ன வயசு, என்ன படிச்சிருக்காரு, இப்போ ஏன் இந்த ஆசை? நான் பதில தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக, இருந்து வர்ற வார்த்தைகளில் நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க, தவறான விஷயங்களை அப்படி ஒதுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தவறான விஷயம்னு சொன்னால் உங்களுக்கு ஒத்துவராத விஷயங்களை அப்படி ஒதுக்கி தூரமாக வச்சிருங்க. சரி, இப்போ வயசு என்னன்னு கேட்டீங்க. ஆமாம் ஆமாம், இதில் ரெண்டு விஷயத்தில் நான் இழந்தது ரெண்டு விஷயம், அதான் சொல்லிடுறேன். ரெண்டு விஷயம் இன்னும் தேடல் தேடிக்கிட்டே இருக்கேன், கிடைக்கல. ரெண்டு விஷயத்தை மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிறைவேற்றிட்டு இருக்கு, எல்லாம் அது ஓடி நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த ரெண்டு விஷயத்தை என்னால் நிறைவேற்ற முடியல. என்னென்ன? ஒன்று என்னுடைய ஒரு சில டேட் ஆஃப் பர்த். ஓகே, இல்லை அதனால கேட்ட வயசுக்கு வந்து என்னால் வந்து ஆமாம் இது என் வயசு அப்படின்னு சொல்ல முடியல. ஓகே, நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்கூலில் சேர்க்கும்போது கொடுத்த சர்டிஃபிகேட், அது 4 வயசுலேயே 6 வயசுலேயே 3 வயசுலேயே 5 வயசுலேயே கொண்டு சேர்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சேர்த்து விட்டாங்க. அதனால் எங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் உண்மை 6/2/1965 இருக்குது. இதில் நான் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது நான் ஃபேஸ்புக்குள்ளேயே போட்டிருக்கேன். என்ன என் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக, ஏன்னா நான் இதை மறைச்சி ஒன்றும் ஆகப்படாது.
நான் வந்து அதில் 75 தான் பிறந்தேன் அப்படின்னு சொன்னதுனால நான் கூட ஒரு 10 வருஷம் எழுதுற போகிறதும் கிடையாது. எனக்கு எப்போ ஆண்டவன் அழிக்கிறானோ அது போயிடும். ஒன்று என்னுடைய ஒரிஜினல் டேட்டா படத்து கிடையாது. சரி, 65 அதில் இருக்குது. நான் 67 படுத்துக்கலாம், 68 படுத்துக்கலாம், ஆனால் 65 மேலே தான் பிறந்திருக்கேன். அது உண்மை. அது உதாரணம், எங்கள் அம்மா உதாரணம் கட்ட போய் அவனும் நீயும் ஒரு மாதம் டிஃபரன்ஸ் தான் அப்படின்னு சொல்லும் அவன் எனக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இருக்காங்க, 67 இருக்காங்க. அது ஒன்றா, இந்த ஒரிஜினல் டேட்டா படத்து இல்லை. என்னுடைய குலதெய்வத்தை இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. குலதெய்வம் அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு குலதெய்வம்னு ஒன்று இருக்கணும், இருக்கும், அதுதான் கும்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னும் தெரியாது. ஏன்னா என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய அப்பாவிட்ட கேட்டு பார்த்தா அவருக்கு தெரியலன்ட்டார். அவங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு, அதனால என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ரெண்டு தேடல்களும் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா, இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அது இன்னும் கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்கவும் முடியாது, முடியாது. இப்போ நீங்கள் கேட்டதுக்கு என்னுடைய வயசை பற்றி கேட்டீங்க இல்லையா? ஆமாம், 1965 பிறந்தவன் இன்றைக்கி இது பண்ணி பார்த்துக்கோங்க. என் வாயாலேயே சொல்லணும்னு நினச்சிங்கன்னா 58வது வயது நடக்குது, வச்சுக்கோங்க. அது இது ஒன்றும் பெரிய மலை ஒளி மலை இல்லை. ஓகே, ஏன்னா எல்லாமே நீங்கள் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர் எல்லாமே பேசக்கூடிய அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். 58 வயசில் எதனால் இந்த ஆசை, நம்ம டிகிரி வாங்கணும், டிகிரி வாங்கிடலாம், வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு லட்சியமாக இருக்கட்டும், இந்த ஆசை எதுக்காக? இது வந்து 58 வயசில் இல்லை, 8 வருஷம் படிச்சிருக்கேன். ஓகே, அப்போ எத்தனை வயசில் வந்துருக்கணும்? 50ல 50 வயசில் அந்த வயசில் வந்துருக்கு. 50 வயசில் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கிட்டேன். அப்போ அதுக்கு முன்னாடி எப்போ விதை போட்டிருப்பாங்க? விதைச்சவொடனே முளைச்சது கிடையாது, அதுக்கு முன்னாடி எங்கேயோ விதை போட்டிருக்கு. அது பற்றி முறைப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் ஸ்கூலில் படித்தது 6 மட்டும்தான், 6வது 6ஆம் வகுப்பு மட்டும்தான் படிச்சுருந்தேன். அது சென்னைக்கு எங்கள் அண்ணன் இங்கே ஒரு கொத்தனார் வேலை செஞ்சுட்டு இருந்தான், என்ன இங்கே வந்து ஒரு பெட்டிக்கடையில் வேலை செய்ய கூப்பிட்டு வந்தான். போனால் வந்தால் படிப்பு நின்று போச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய விளையாட்டுத்தனம், நல்லா விளையாடுவேன், அதனால தான் நான் ஃபைட்டராக சேர்ந்தது காரணம். அது ஏறலாம் வந்து அது மளிகைக்கடையில் வேலை சேர்த்து விட்டாங்க. அதுலேருந்து ஃபார்லூமுக்கு போனேன், அப்போ தான் கராத்தியில் கற்றுக்கிட்டேன், கராத்தே பிளாக் பெல்ட் வாங்கினேன். அப்போ தான் பிளாக் பெல்ட் வாங்குறதுக்கு என்ன யோசனை தெரியாமல் கற்றுக்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு முடிவாச்சு, ஓகே நம்ம இதுக்கான தொழிலுக்கானது ஃபைட்டு அப்படின்னு முடிவாச்சு. அப்போ 6 முடிஞ்சோன்னே என்ன செய்யலாம், ஓகே கொஞ்சம் போகும்போது இவரை ஏதாவது செக் பண்ண சொல்லி 8 பிரைவேட்ல எழுதி பாஸ் பண்ணேன். ஓகே, அப்போ படிப்புங்கிறது இன்றைக்கும் இல்லை, அதோடய வந்துருக்கலாம் இல்லையா? ஏன் மறுபடியும் 8 வந்து பிரைவேட்ல எழுதி மெட்ராஸில் ரத்னா கல்வி நிலையம்னு ஒன்று இருந்ததப்போ, டியூட்டோரியல் காலேஜ், அங்கேருந்து பணத்தை கட்டி புக்கு வர வச்சு அதெல்லாம் படித்து, நான் ஃபவர் ரூமில் வலிச்சும் போது 3 மாதம் வீட்டில் சம்பளம் கொடுக்காம நான் படித்து பறிச்சு பாஸ்ட் போகிறேன், படித்து பரிச்சு எழுத போகிறேன். இந்த ராக்கெட் விழுகுன்னு சொல்கிறதுக்காக 3 மாதம் சம்பளம் கொடுக்காம இருந்தேன். ஒரு தடவை சொன்னாங்க தெரியுமா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலில் வந்து ராக்கெட் விழுகுன்னு சொன்னாங்க, அது விழுந்துச்ச வழியாக 3 மாதம் சம்பளத்தை கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து அப்போவே 8 எழுதி விருதுநகரில் 1 வாரம் லாட்ஜ் போட்டு தங்கியிருந்து 8 எழுதி பாஸ் பண்ணேன். நான் சென்னைக்கு வரும்போது ஒரு கராத்தே பிளாக் பெல்ட் சிலமம் ஒரு 8th டிகிரியோடு தான் வாங்க. அப்போலாம் இந்த படிப்புக்கான தொடக்கம் அடுத்து கிடையாது. 85 முடிச்சுட்டேன், 86 சென்னைக்கு வரேன், 97 தான் ஃபைட்டராக சேர்றேன். இப்போ எனக்கு அந்த ஆசைகள்லாம், எனக்கு என்னுடைய வாழ்வாதாரத்தை தர்றதுக்கே பெரிய சர்வே கிடையாது. அடுத்த வேலை சாப்பாட்டு, அடுத்த வேலை டீக்கு சாப்பாடு வேலை கொடுக்க, அடுத்த வேலை டீக்கே ஓடிக்கிட்டு இருந்தோம். சரி, அப்போ என்னக்கூடிய ஆசை ஒன்று இருந்தது, நீ என்னைக்காவது உனக்கு வசதி வாய்ப்புகள் வந்து படிக்கணும்னு தோணுச்சால படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அது படி அப்படிங்கிறது ஆள் மனசில் இருந்தது. இதெல்லாம் யார்ட்டையும் சொன்னால் திட்டுவாங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, சோசியல் மீடியாவில் இதில் அது உண்மையாக பொய்யா, நீங்களே வந்து என்ன 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க. எப்போ நான் 50வது வயதில் தொடங்குறது, 58வது வயதில் வாங்கினதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு டவுட் இருக்கு இல்லையா? இதைத்தான் வந்து நான் கராத்தில் பிளாக் பெல்ட்டில் சொன்னால் என் கூட இருக்கிற நண்பர்கள்லாம், நான் கூட தான் பர்மா பச்சை 2 பெல்ட் வாங்கியிருக்கேன். ஓகே, நீ ஒரு பிளாக் பெல்ட் தான் வாங்கினா, நான் 2 வாங்கியிருக்கேன் அப்படிங்க. பட் ஒரிஜினல் கராத்தியில் ஒரு 5 வருஷம் போராடி பிளாக் பெல்ட் வாங்குறதுக்கும் பர்மா பஜாரில் போய் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கி 2 வருஷத்தில் பிளாக் பெல்ட் வாங்கலாம். அப்போ 1 வருஷத்துக்கு ஒரு பெல்ட் தான் வருவாங்க. நான் பிளாக் பெல்ட் வர்றதுக்கு வாங்குறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. அதை வச்சு ஒன்றுக்கு யூஸ் ஆகாதுன்னு அவங்க நினைக்கலாம். பட் எனக்கு நான் வந்து ஸ்டண்ட் யூனியனில் சேரும்போது எனக்கு ஒரு 50% யூஸ் ஆச்சு. ஒரு கிக் அடிக்கிறதுக்கு, சில விஷயங்களுக்கு அந்த டைமிங்கில் வந்து லாக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆச்சு. அப்படி தான் வந்து அப்போ படிப்பு ஆசையெல்லாம் கிடையாது. ஆனால் நமக்கு சர்வே வரும்போது படிக்கணும்னு தோணுச்சு. நிறைய படங்கள், முத்துக்கலை யாரு அப்படிங்கிறது ஓரளவுக்கு முகம் தெரிய ஆரம்பிச்சது. அப்போ அடுத்துக்கு என்னென்ன தடல் வேற என்னமோ வந்து உள்ள நுழைஞ்சிச்சு. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஏதோ ஒரு வழி தேவைப்பட்டது. அப்போ அந்த தேவைக்காக என்ன தேடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வம் வந்து என்ன தேடலாம். அப்போ நம்ம ஒரு தவறுலேருந்து இன்னொரு தவறுக்கு போகக்கூடாதுங்கிறது எனக்கு கான்ஃபிடண்டான முடியும். ஒரு தவறு இன்னொரு தவறு முடியும். அப்போ இதை விட்டு ஒரு ப்ளஸ்க்கு போனால் தான் இந்த மைனஸ் அடிவிடும். ஏன்னா நிறையா இன்டர்வியூவில் வந்து மீடியாவில் வந்து முத்துக்காலை தற்போதைய நிலை மரணம் ரோட்டில் வந்து பிச்சை எடுக்கிறார் இப்படிலாம் நிறையா மீடியாவில் பார்த்தேன். ஓகே, அதுலேருந்து நான் வந்து என்னை திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்னா நான் ஏதாவது இதை தாண்டி அதே மீடியாவுக்கு ஒரு செய்தியை நான் கொண்டு போய் சேர்க்கணும் சார் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட்டான முடிவு. அது நான் என்ன செஞ்சேன்னா, நிறையா அந்த ஸ்கூல் காலேஜுக்கெலாம் வந்து ஒரு கெஸ்டாக போகும்போது படித்தவர்கள் மத்தியில் என்னால் உட்காடுறதுக்கு ரொம்ப கூச்சம். டான்ஸ் ஆடுறோம், ஃபைட் பண்ணுறோம், டைலாக் பேசுகிறோம், அதெல்லாம் பட் காலேஜ் ஸ்கூல் போகும்போது படித்தவர்கள் மத்தியில் கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அப்போது நமக்கு அவங்க பேருக்கு பிள்ளைக்கு பார்த்தினா 4-5 டிகிரி, அவங்க பேரை விட டிகிரி நிறையா இருக்கும். சரி, நம்மளும் ஆசைக்கு ஒரு டிகிரியாக படிப்புமே
அப்படிங்கிற ஒரு ஆர்வம். நான் படிப்பை தொடர முடியவில்லையே தவிர ஆனால் படிப்புடைய தொடக்கம் தெரியாது. ஓகே, டெய்லி ஒரு நாலு பேப்பர் வாங்குவேன், கிடைக்கிற பேப்பரோ புக்கோ ஏதோ ஒன்றா படித்து பார்ப்பேன். அது இப்போ நான் முதல்ல சொல்லியா, நல்ல விஷயங்களாக இருந்தால் எடுத்துக்கோங்க, ஓரமத்துக்கு வச்சுருக்கேன். அந்த மாதிரி நான் படித்த நல்ல விஷயங்கள் எனக்கு முன்னாடி யாரும் சொன்னார்களா எனக்கு தெரியாது, ஆனால் நான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டேன். எந்த வயதும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற சில விஷயங்களை எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துட்டு நீங்கள் என்ன இழந்த, ஓகே குழந்தைங்களை கண்டுபிடிக்க முடியல, டேட்டா படத்தை என்ன கண்டுபிடிக்க முடியல, ஓகே நமக்கு இன்னும் தேட்டர்கள் என்ன இருக்குது, ஓகே இதுலேருந்து மீண்டு வரதுக்கு படிப்பு நம்ம வந்து ஆசைப்பட்டோம். சின்ன வயசில் ஒரு 18 ரூபா 20 ரூபா பீஸ் கட்ட முடியாமல் நம்ம படி போச்சே, இதை தொடரலாமே. இப்போ தான் நமக்கு நம்ம ஷூட்டிங் இன்றைக்கி வரல சார், நாளைக்கு வரேன் அப்படி சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நமக்கு ஓரளவுக்கு முகம் தெரிஞ்ச அளவுக்கு படிப்பை தொடரணும்னு சொல்லி நம்ம பின்னாடி ஒரே ஒரு டிகிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு டிகிரி ஆசைப்பட்டேன். அப்போ வந்து ஒரு என்ட்ரன்ஸ் என்ன செய்யலாம், அந்த 8 வரைக்கும் படித்தது கொஞ்சம் யூஸ் ஆச்சு. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, நம்ம படிக்கிற இந்த நாலேஜ், இந்த ஜென்ரல் நாலேஜுக்காக சில பேப்பர்கள் புக்குகள்லாம் படிக்கிறது யூஸ் ஆச்சு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நம்ம பாஸ் ஆக முடிஞ்சு. சரி ஓகே, என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணியாச்சு, அப்போ என்னது வேறு தானே. ஆனால் அதுக்கு தேர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும், இன்றைக்கி வரைக்கும் தேர்வுகள் இருக்குது. நேற்று கூட வந்து 3 டிகிரி முடித்தா கூட இந்த 3 டிகிரி படித்ததுக்கான தொடக்கம்னு ஒன்று இருக்கான். அந்த தொடக்கத்தை நேற்று தான் போய் ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்காக அலைஞ்சேன். அது எங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும்னு நேற்று ஃபுல்லாக அலைஞ்சு போட்டு வந்துட்டேன். அந்த தேடல்கள் இருந்துகிட்டே இருக்கேன். அப்போ 1 டிகிரி பண்ணலான்னு எல்லாம் கேட்டாங்க. என்னையா நீ உனக்கு குடிக்கிறதுக்கே டைம் இல்லை, நீலாம் படிச்சு அப்படின்னாங்க. படிக்கிறேன் படிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடண்ட்டாக இறங்கி அதுக்கு இலகுவாக படித்து பாஸ் பண்ணோன்னா 1 டிகிரினா ஒரு ஹிஸ்ட்ரி படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. அதுக்காக அது ஈஸின்னு சொல்ல முடியாது, அதுவும் ஒரு நினைவாற்றல் இருந்தால் தான் முடியும். அது சில விஷயங்கள் ஆண்டவனாக எல்லாத்துக்கும் கொடுத்துருப்பான். அந்த நினைவாற்றலை பயன்படுத்தி பிஏ ஹிஸ்ட்ரி பண்ணேன், கூச்சப்படாமல் பண்ணேன். அதுதான் நேற்றி கூட வந்து ஒரு நண்பர் படிக்கலான்னு ஆசை இருக்குது, ஆனால் என்னுடைய வயசு மீதிச்சு அப்படின்னா, என் வயசை விட 4 வயசு 6 வயசு கம்மியாக இருக்கார், என் வயசை கம்பல் பண்ணிக்கோங்க, 6 வயசு கம்மியாக இருக்கார். நான் போய் படிக்கணுமா, நான் படிக்கிறேனே என்ன கெட்டுப்போச்சு உங்களுக்கு, எனக்கே அது இருக்குன்னு ஓப்பனாக சொல்கிறேன். இப்பெல்லாம் மாஸ்டர் டிகிரி படித்தாதான் நம்மளை ஒரு பார்வை ஒரு கெத்தாவது பார்க்குறாங்க. என்னடா யூஜி மட்டும் முடிச்சிட்டமே, பிஜி பண்ணியிருக்கணுமோ பண்ணலாமோ அப்படின்றப்போ நம்மளுக்கே அந்த ஒரு மாதிரியான தயக்கம் இருக்குது. இப்போ எனக்கும் அது ஆரம்பத்தில் இருந்துருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் ஃபஸ்ட் எக்ஸாம் எழுத போகும்போது எனக்கு முன்னாடி என்னோட ஒரு 4 வயசு அதிகமானவங்க உட்காந்துருந்தேன். சரி, உட்காந்து அவங்க எதுக்கு உட்காந்து, அவங்க உட்காந்துருக்க சுயநலம் இருக்குது. அவங்க வந்து ஒரு பேங்க்லேயோ ஒரு டிபார்ட்மெண்ட்லையோ ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ப்ரொமோஷனுக்காக எழுதினாங்க. ஓகே, நான் பிரயோஜனம் இல்லாமல் எழுதினேன், எனக்கு எதாவது பிரயோஜனம் உண்டா, ஆனால் ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சிக்கலாம், எதாவது தெரிஞ்சிக்கலாம். அப்போதே கூட இதுக்கு யாருக்காவது நம்ம வெளியில் சொல்கிறதுக்கு பயன்படும்லாம் நினைக்கல. ஓகே, அதில் வந்து பாஸ் ஆகின உடனே நமக்கு கிடைச்ச தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் தான் நான் படித்தேன். படிக்கும்போது தான் வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமானது. படித்தவர்கள் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் சூட வேணும் சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு சம்பவம் எனக்கு வந்து என்னை கூப்பிட்டு அப்படி முன்னாடி நிற்க வச்சு பாருங்கள், இந்த வயசுலேயும் அவருக்கு படிக்கணுங்கிற ஆர்வம், இந்த ஆர்வத்தை நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்க வச்சு என்னை காமிச்சாங்க. இவர் நடிகர் முத்துக்காலை வந்துட்டுருக்காரு, இவருக்கே அந்த ஆசை இருந்தால் உங்களுக்கே ஏற்கக்கூடாது. அங்கே வந்த எல்லாருமே பாதி பேர் என்ன மாதிரி வயதை தாண்டிய படிப்பவர்கள், 80 வயசு உள்ளவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதனால் அந்த இடத்துலையே கேட்டாங்க, நீங்கள் அடுத்து என்ன படிக்க போகிறீங்க என்ன, நம்ம விட்டால் கூட மழை விட்டால் கூட தூவானம் விடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஓகே, நம்ம அடுத்தபடி தொடரலாமே, என்ன கெட்டு போச்சு, படிச்சோம்ல அப்போ அடுத்த தடல் சார் இது நான் படிச்சுக்கலாம், என்ன சார் இப்போ எம்ஏ போடுங்க, எம்ஏ ஹிஸ்ட்ரி போடுங்க, படிக்கலாம் ஈஸியாக படிக்கலாம், தமிழ் போடலாம், தமிழ் அப்படி தான் என்னுடைய தொடக்கம் போச்சு. சரி, நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அதாவது 50 வயதில் வந்து நீங்கள் தொடங்கின விஷயமா இருக்கட்டும், அங்கங்கே நீங்கள் படித்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை பரிச்சு எழுத போகும்பொழுதாக இருக்கட்டும், உங்கள் பையனுக்காக வந்திருக்கீங்களா, உங்கள் பையனுக்காக ஏதாவது பார்க்க வந்திருக்கீங்களா, கேட்க வந்திருக்கீங்களா, அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருக்கா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா? அசம்பாவிதங்களில் அந்த எக்ஸாம் எழுதும்போது ஸ்குவாடு வருவாங்க இல்லையா, ஆமாம் வந்து பக்கத்தில் சார் இந்த வயசில் நீங்கள் படிக்கிறீங்களா, என்ன சார் செய்ய போகிறீங்க, ஒன்றும் செய்யலை சார், தப்பாக நினைக்க முடியல, சொல்லுங்கள் சார், ஒரு அரை மணி நேரம் இந்த எக்ஸாம் முடிகிற டைம் வரைக்கும் என் கூட பேச்சு கொடுக்காதீங்க, ஏன் அந்த 2 மார்க் போச்சுனா கூட ஃபெயில் ஆகிடுவோம் சார். ஓகே, உங்கள்கிட்ட வந்து சார் நீங்கள் அடுத்து என்ன படம் சார் அடிக்கிறீங்க, இப்போ யாரும் ஒன்று கூட சார் அடிக்கிறீங்க, இதெல்லாம் கேட்பீங்க, இது பதில் சொல்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும், அந்த 10 நிமிஷத்தில் 1-2 மார்க் கேள்வி கூட கூட 2 மார்க் கம்மிச்சா கூட அதுக்கு நான் ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணும், நான் தோற்றக்கூடாது, அதனால் தப்பாக நினைக்கிறேங்க. அது ஒரு அன்பா, என்ன சார் இவ்வளவு தான் இருக்கீங்க அடிப்பாங்க, அதை தவிர்த்து வந்து டைம் முடிஞ்சிடும், 3 பில் அடிக்கிற மாதிரி அடிச்சிடுவாங்க, வந்து புடுங்குற வரைக்கும் எழுதிக்கிட்டு இருப்பேன், பேப்பரை பிடுங்குவாங்க, அப்படி என்னத்தை தான் எழுதிங்க கொடுங்க அப்படின்னு பிடுங்குற வரைக்கும் எழுதுவேன். ஏன்னா அதில் கூட நமக்கு ஒரு லைன் கூட விட்டுறக்கூடாது, நமக்கு 1 மார்க்கில் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஆர்வம். நான் படிக்க ஆரம்பித்த டைமில் இந்த இப்படி குதிரைக்கு லாட கட்டின மாதிரி போயிட்டு இருப்பேன், எதையும் கண்டுக்க மாட்டேன், எதையும் கண்டுக்க மாட்டேன், அப்படியே போனதுனால தப்பிச்சேன். கேட்பாங்க, இல்லை சார் படமே வாய்ப்பு இல்லையா, இதுக்கு வந்துருக்கீங்க, அதுதான் கேட்பாங்க. என்னுடைய ஆசை வந்து ஒரு டிகிரி வாங்கணும், எந்த அவமானத்தையும், ஏன்னா நம்ம சினிமாவில் நடிக்கும்போது படாத அவமானமாக அங்கே பெற்ற போகிறோம், புரியுது,
குடிக்கும் போது படாத அவமானத்தை அதில் பற்ற போகிறேன். எனக்கு அது ரெண்டு மூணு கான்ஃபிடன்ட் குடிக்கும். நீ எல்லாம் நடி பார்த்துருக்கியா கண்ணாடியா எல்லாம் கேட்கவே எத்தையோ தாண்டி நீ எல்லாம் ஃபைட்டில் சேர்ந்து முடியுமா எல்லாம் தாண்டி இன்றைக்கி இருக்குமே நீ ஒரு ஒரு ஸ்டண்ட் நடிகராகவும் யூனியனில் இருக்கும் யூனியனில் இருக்கும் ஒரு நடிகராகவும் ஒரு ஓரளவுக்கு முகம் தெரிஞ்ச நடிகராகும். ஏன் இந்த அவமானத்தை தாண்டி நம்ம சாதிக்க முடியாது இதே சாதிக்கக்கூடாது இப்படி ஒரு தொடக்கம் தான் அது. அதனால் வந்து நீங்கள் சொன்ன அந்த பையனுக்காக வந்துருச்சு இல்லையா பையனானாலும் ஒரே ஒரே கட்டில் உட்காந்து படிக்கிறோம் இவ்வளோதான் அவன் வந்து இப்போ இப்போ லாஸ்ட்டாக மூணு டிகிரி வரைக்கும் வச்சுக்கோங்களேன் இப்போ லாஸ்ட்டாக படிக்கும்போது அவன் லெவன்த்துக்கு படிக்கிறான் நான் பேலிட்டு ஃபைனல் இருக்கு இந்த பக்கம் படிக்கிறேன் எனக்கு டவுட்னா அவன்கிட்ட கேட்டுக்கிறான் அவனு டவுட்னா ஏன்ட்ட கேட்டுக்கிறான் இது பரிமாற்றமாகி போச்சு. அப்பனும் பையனும் படிக்கிற அப்பனும் மகனும் குடிக்கிற வீடு நிறையா இருக்கு அப்பன் மகனும் படிக்கிற வீடு சில இருக்கும் அதில் என் வீடுன்னு ஒன்று வச்சுக்கலாம். ஓகே நானும் அந்த கேள்வி தானே வைக்கிறேன் எல்லாரும் மாதிரி நீ கேட்காத அப்படின்ற மாதிரி நீங்கள் எதாவது நினச்சிடாதீங்க. என்ன பண்ண போகிறீங்க டிகிரி வாங்கிட்டீங்க இந்த டிகிரியால் என்ன யூஸ் உங்களுக்கு? மற்றவங்களுக்கு ஒரு வயது தாண்டிய ஒரு இளைஞர்களுக்கு வயது தாண்டிய இளைஞர்களுக்கு வயது ஒரு தடையாக இருக்கக்கூடாது படிப்புக்கு அப்படின்னு எனக்கு ஒரு அதை உடைக்கணும்னு ஒரு ஆசை. இந்த வயசுலேயும் இவர் படிக்கிறாரு ஆல்கஹால் ஆல்கஹால்னு திரும்ப பேசக்கூடாது பட் இருந்தாலும் சொல்கிறேன் பட் ஆல்கஹாலை விட்டுட்டு நமக்கு டைம் நிறையா கிடைச்சதுனால அதுக்குள்ளே நுழைய வேண்டிய நான் கட்டாயம் நான் கட்டாயம். இப்போ சில பேர் வந்து ப்ரொமோஷனுக்காக படிக்கிறாங்க இப்போ எனக்கு நான் சினிமா வந்து 24 hours இல்லை நடக்க முடியாத காலகட்டங்களில் இன்றைக்கும் எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு என்னால் ஓட முடியும். ஓகே அதுக்கப்புறம் நிச்சயம் ஓட முடியாது. அப்போ அதுக்கப்புறம் என்னுடைய வருமானத்துக்கு என்ன செய்ய தெரியாது. நான் வந்து 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டு உட்காந்து வாழ்கிறவன் இல்லை. அடுத்த மாதம் வாடகைக்கு கூட இந்த மாதம் சேர்த்து வைக்கல அந்தந்த மாதம் வாடகைக்கு ஓடுறேன் ஓடிட்டு தான் இருக்கேன் இன்றைக்கும் இதுதான் என்னுடைய சூழ்நிலை. அப்போ நாம் வந்து ஒரு ஒரு ஏஜை தாண்டி போனப்போ சினிமா வாய்ப்பு குறைஞ்சிச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? பேங்க் பேலன்ஸோ இன்சூரன்ஸோ அதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜோ ஒரு உங்கள்கிட்ட ஸ்பீச் ஒரு சொல்லக்கூடிய வாய்ப்பு ஒரு 4 குரல் உதாரணம் காட்டி நீங்கள் இப்படி இருக்கணும் வாழ்க்கையில் இப்படி வந்து கடக்கணும் இப்படி சொன்னால் நமக்கு அது ஒரு ஒரு வாழ்வாதாரமாக கூட இருக்கலாம் இல்லையா? கவர்மெண்ட் வேலை நிச்சயமாக எனக்கு கிடைக்க போகிறது கிடையாது கிடைக்கப்படாது. இப்படி இதுக்கெல்லாம் ஒரு சர்வையை சரி கட்டலாமேங்கிற ஒரு ஆசை. இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து முன்னோர்கள் எப்படி இருந்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்தது நம்மளுடைய இலக்கியம் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அந்த எழுத்துடைய ஒளி அமைப்பு எப்படி மாறுச்சு அந்த மாதிரி சில விஷயங்கள் நிறையா கற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். சொல்லணும்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு குரல்லையே சொல்லியிருக்காங்க. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இதை பற்றி தெரியுமா? தெரியும். கொடுப்பதை விட சிறந்த இது உலகத்திலே இல்லைங்கிறது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி சின்ன இந்த வார்த்தை எங்கேனா ஏதாவது ஒரு இடத்துல பயன்படும். 90 வருஷம் வையத்துள் வாழ்வாங்க வாழ்வன் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படுவான் கேப்டனுக்கு பொருந்துமா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பொருந்துமா யாருக்கு பொருந்தாலும் இது பொருந்தாதான் இந்த மாதிரி சில விஷயங்களை சில இடங்களில் தகுந்த நேரத்தில் தகுந்த இடத்துல ஞாபகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த படிப்பு யூஸ் ஆகும். இதை தவிர்த்து இதை ஒன்றே ஒன்று இதை தவிர்த்து எனக்கு ஜென்ரல் நாலேஜுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தான். இப்போ காமெடி சென்ஸ் உள்ளவன் நான் கிடையாது. காமெடியாக பேசக்கூட தெரியாது. நான் நடிப்பது காமெடியாக இருக்கலாம். ஓகே நான் காமெடியாக பேச மாட்டேன். காமெடி சென்ஸும் எனக்கு கிடையாது. அப்போ என்னென்ன வளர்த்துக்கணும்னா நானே தான் வளர்த்துக்கணும். படித்ததன் மூலயமா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வளர்த்துக்கலாம் என்னுடைய தொழில் சார்ந்து முன்னேற்றத்துக்கு இது உதவியாக இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது சிறப்பு. நிறைய இடங்களில் இந்த மதுவை பற்றின விஷயங்களும் ஷேர் பண்ணுறீங்க. அவ்வளோ அடிபட்டு இருக்கீங்களா அந்த ஒரு விஷயம்? அதுதான் நம்ம நண்பர்கள் சொன்னாங்க ஒரு 1000 பேருக்கு தெரிஞ்ச உன்னுடைய இந்த லைஃப்பை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பேருக்கு தெரிய வச்சுட்டியே அப்படின்னு சொன்னாங்க. நான் 1 கோடி பேருக்கு தெரிய வச்சேன்னா நான் 1000 பேத்துக்குள்ளேயே என் வாழ்க்கையை முடிஞ்சிருந்ததுன்னா நான் ஒரு சராசரி மனுஷனாக இருப்பேன். ஒரு 1 கோடி பேருக்கு என்னுடைய வாழ்க்கையை தெரிய வச்சு அதன் மூலயமா ஒரு 5000 பேர் வெளியில் வந்தாங்கன்னா அது எனக்கு சந்தோஷம். நான் ஒரு சப்போர்ட்டிங் காமெடியனா இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன். ஆமாம் நான் ஒரு பிஸ்னஸ் காமெடியனா மாற வேண்டிய காலகட்டங்கள் வந்தது கணிஞ்சு வந்தது அதை சரியாக பயன்படுத்திக்க முடியலையோ இல்லை தெரியலையோ எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு இது ஒரு தடையாக இருந்ததோ இருந்திருக்குமோ இன்னும் முழுமையாக சொல்ல முடியும். எல்லாரும் சொல்கிறாங்க நீ மட்டும் இதை விட்டுருந்தீங்கன்னா நீ எங்கே போகிற எடுத்துமே வேறு எனக்கு ஒரு பெரிய லைஃப் கிடச்சிடும். இதை சொல்லும் போது நமக்கு அந்த தாட்டு போகும் தாட்டு போகும். அது கடைசி காலகட்டங்களில் நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன். கடைசி காலகட்டங்களில் என்னுடைய வாழ்க்கை சினிமா இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டேன். ஓகே ஆமாம் இது இதன் மூலியமாக வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் முத்துக்காலை ஒரு ஒரு ஆல்கஹால் எப்போ பார்த்தாலும் கடையை நோக்கியே போயிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வந்து மீடியா கொண்டு வந்துருச்சு. மீடியாவில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. எப்பவுமே நல்ல விஷயங்களை சொன்னால் மக்கள்கிட்ட அவ்வளோ ஈஸியாக போய் சேர்றது கிடையாது. டபால்னு வந்து இவர் குடித்து குடித்து நாசமாக போனார் அப்படின்னு நீங்கள் போட்டு பாருங்க அப்படியே போவோம். இவன் போவாயா எனக்கு தெரியும் அப்போவே தெரியும் உங்களுக்கு கேரக்டர் தெரியும் அப்படின்னா இப்போ குடியை விட்டுட்டு நல்லா இருக்கிறார் அப்படின்னு போட்டு பாருங்க தேடி தான் பார்ப்பாங்க. எப்படி சராய கடைக்கு மக்கள் தேடி தேடி ஓடுறதும் ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு எட்டி எட்டி கூட பார்க்குறது அப்படின்ற மாதிரி நிறைய பார்த்துருக்கோம்.
அந்த மாதிரி என்ன பாதிக்கப்பட்டதுனால அதை நிறையா பேர்த்துக்கு பகிர்ந்துக்க வேண்டிய கட்டாயம். ஒன்று சுயநலம், ஓகே நான் இப்போ அப்படி இல்லை, இதை விட்டு தாண்டிட்டேன், இதை மட்டும் விட்டுட்டலாம் இல்லை, இல்லை வேற ஒரு இலக்கணம் நோக்கி போயிருக்கேன் ஒரு கட்டத்தை விட்டுட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக போயிருக்கேன். அதுக்கு ஒரு கருத்து பரிமாற்றத்துக்காகத்தான் இதனால். இல்லை யாராக இருந்தாலும் அதை சொல்ல தயங்குவாங்க. நீங்கள் ட்ரிங்க் அடிக்ட்லாம் கூட சொல்லியிருக்கீங்க, அந்த அந்த மாதிரியான சூழ்நிலையும் உங்களுக்கு இருந்ததுதான் கேட்குறேன்னா. யாரும் சராசரியா எல்லாரும் குடிக்கணும் யாரும் உள்ள போறது கிடையாது, ஜாலியாக குடிக்கும் நம்ம எது சமயம் முடியல குடிச்சு வந்து ஜாலியில முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தெரியாம உள்ள போயிடுறோம். அதுல இருந்து மீண்டு வர முடியாது, அது நூற்றுக்கு ஒரு 2% 3% மிஞ்சி பண்ண ஒரு 5% அதுல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறேன், தவிப்பு ஏற்படும். அந்த 5% நானும் கூட ஒருத்தர் இருக்கலாம். அது கடைசியில் எங்க போய் முடிஞ்சுன்னா இந்த மண்டியில் ஒரு ட்ராக் எல்லாம் கேட்கும், சில பாடல்கள் சில செய்தி வாசிப்பு எல்லாம் கேட்கும், அப்போ தான் அது வந்து நம்ம மீண்டு வர முடியாமல் சில நான் ஒரு 3 வருஷம் அதோட போராடினேன். என்ன தான் வந்து சைக்காலஜி டாக்டரை பார்த்தாலும் கூட அந்த பாடல்கள் செய்தி வாசிப்போடு ஒரு 3 வருஷம் போராடினேன். அப்போ தான் வந்து எப்போ பார்த்தாலும் நைட்டு போகலும் தூக்கம் இல்லாமல் முத்துக்காலையை பார்த்தா நான் சாப்பிட்டு 3 நாள் ஆகிருக்கும், குடிச்சு 3 நாள் ஆகிருக்கும், ஆனால் என்னுடைய முகத்தை பார்த்தா இப்போ தான் குடிச்சிட்டு வந்த மாதிரி தெரியும். அப்போ அங்கே கொண்டு போய் என்னை கொண்டு போய் நிப்பாட்டியாச்சு. அப்போ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல வழியை தேர்ந்தேன். ஆனால் ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த நேரத்தில், இதை விட்டு மீண்டு வர்றதுக்கு ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்த பார்த்தீங்களா, கொடியை விட்டுட்டு படுறான், மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை இருக்கோ இருக்கோ இல்லையோ உனக்கு பிரச்சனமாக இருக்கும் படுறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் என்னை திருப்பி விட்டா பார்த்தீங்களா, அந்த ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்லுவேன். உன்னால் முடியாத இறைவன் செய்து வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நோக்கி நான் பண்ணுறேன். கண்டிப்பாண்ணே, நீங்கள் வாங்கின டிகிரி உங்களுக்கு மகிழ்ச்சியே இல்லையோ, உங்களை ரசித்து எங்களுக்கு ஒரு நான் தான் சொன்னேன் ஒரு மாதிரி ரோல் மாடலாக நீங்கள் திகழ்ந்து நடிக்கிற நிறைய நடிக்கிற பசங்களுக்கும் சரி படிக்கிற பசங்களும் சரி இப்போ முன்னுதாரணமாக நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க, எங்களோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதில் ஒரு சின்ன விஷயம் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக நான் முதல் டிகிரி வாங்கும்போது 100வது விழா மண்டபத்தில் ஒரு அப்போ தான் எனக்கு அந்த முதல் பிஏ ஹிஸ்ட்ரி டிகிரி வாங்கினேன். அதுக்கு முன்னாடி அதே மண்டபத்தில் சிவாஜி படத்தில் நடித்து கருப்பணம்னா என்னங்க கருப்பாக இருக்குமா சிவப்பாக இருக்குமா ஆமாம் அப்படின்னு கேட்ட ஒரு சின்ன சீனுக்காக சங்கசாருக்கு நேரத்தில் நன்றி இயக்குனர் சங்கசார் மண்டபத்தில் நகைச்சுவை நடிகர் மேடைக்கு வரவும் சொல்லி ஒரு காலத்தில் வந்து ஒரு ஆட்டை போட்டு ஒரு 100வது நாள் சீல்டு கொடுத்தாங்க சிவாஜி, அது கலைஞர் ஐயாவில் ரஜினி சார் பக்கத்தில் சீல் கொடுத்தாங்க. ஏவிஎம்ல கார்பெண்டராக வேலை செஞ்ச எனக்கு சரவண சார் நான் படத்தில் நடித்து அங்கே பக்கத்துக்கு ஒரு சீல்டு கொடுத்தாங்க, இது சந்தோஷம். இந்த முனியாடின்னு முனிப்பாச்சல்னு ஒரு படம் பிரசாத் லேபில் ஆடியோ லான்ச் பண்ணாங்க, ஓகே அதில் என்னை கூப்பிடும்போது நகைச்சுவை நடிகர் முத்துக்காலை எம்ஏ பிலிட் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு சந்தோஷம், பயம் கலந்த சந்தோஷம். அப்போ இதை தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம போராட வேண்டியிருக்கு. கண்டிப்பான உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ அதை தாண்டி நாங்களும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். ரொம்ப நன்றிகள், நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகளுக்கு இங்கே பதில்களை நீங்கள் உடைச்சதுக்கு. நான் சொல்கிறேன், இப்போ நாங்கள் ஒரு ஆக்டர் முத்துக்கலையாக பார்த்தோம், இல்லை இப்போ எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் முத்துக்கலையாக நீங்கள் மாறிட்டீங்க. தொடர்ந்து உங்களோட உங்களுக்கு பிடிச்சதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நடிக்கிறப்பையும் சரி படிக்கிறப்பையும் சரி எல்லா நேரங்களையும் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒரு சின்ன விஷயம் தான், பட் நான் பெருசாக வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. அந்தந்த வயசில் செய்ய வேண்டியதை தவறாமல் செஞ்சுருங்க, படிக்க வேண்டிய வயசில் கரெக்டாக படிச்சுருங்க, கல்யாணம் பண்ண வேண்டிய வயசில் கல்யாணம் பண்ணி நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா 4 வயசுக்கு கடந்த காலம்லாம் கல்யாணம் பண்ணேன், படிக்க வேண்டிய வயசத்தில் கரெக்டாக படிச்சுருங்க. தவறான வழிகளுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா சில நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த தவறான பழக்கங்கள்லேருந்து விடுபடலாம். அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுட்டா நீங்கள் நினச்சதை அடையலாம், நினச்சதை அடையிறதுக்கு தாமதமாகலாம் தடுக்க முடியாது, விரைவாக நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம். அதனால் இது ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நான் தானே நன்றி சொல்லணும், மிக்க நன்றி நாங்கள் அழைச்சதும் நீங்கள் வந்ததுக்கு. இன்னொரு நிமிஷம் உங்களை சந்திக்கிற உங்களுக்கு விடுபடுறதுனால உங்களுக்கு நன்றி, வணக்கம்.